ഓം ശ്രീം തത്പരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യായ ഷോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. ஐந்து பதினொன்று 2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 19 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. அதிகாலை 1:24 பின்பு திரையோதசி. இரவு 11:54 பின்பு சதுர்த்தசி ஆரம்பிச்சிருதுங்க. நட்சத்திரம் ஹஸ்தம். இரவு 9:10 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி. சுப முகூர்த்த நாளாகவும் சிவராத்திரி நாளாகவும் பிரதோஷ நாளாகவும், அதாவது 3 சிறப்புகள் கொண்ட இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 9, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அரசாங்கத்தில் தேர்வு எழுதி அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி நாடி வரும். ஏற்கனவே அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பு சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கல்வியில் மேன்மை அதிகரிக்கும். பிடித்த கல்வி அப்படிங்கிறத விட விருப்பப்பட்ட கல்லூரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். கல்வி கற்றுக்கிட்ட ஒரு சில இளைஞர்களுக்கு இன்றைய நல்ல உங்களுடைய கல்விக்கு தகுந்த உகந்த நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதியாகும், ஒற்றுமை அதிகமாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில பாக்கியவதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான அழகான புத்தர பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட். நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன பிராப்தம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அதாவது நின்று போன பாக்கிகள் இன்றைய நாளில் வசூலாகும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட ஆசையும் கனவுகளும் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RC. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த கால வறுமைகள் விலகி பெருமைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் நீண்ட தூர பயணத்தால் வெகுமதி மிகுதியாகக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே அதாவது ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்பு அமையும். கடந்த காலங்களில் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க இன்றைய நாளில் காதலுக்கு மேலான திருமணம் அப்படிங்கிற சிறப்பு பொறுப்புக்கு வரக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அடி மனதில் உள்ள அசையா சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியோடு குடும்பத்தில் வளர்ச்சியை சந்திக்க முடியும். அதே சமயம் பிள்ளைகள் வகையில் நெகிழ்ச்சியான பாசத்தையும் நேர்த்தியான ஒரு உழைப்பையும் இன்றைய நாளில் காண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் தடைப்பட்ட பயணங்களும் தடை தாமதம் செய்த வெளிநாட்டு பயணங்களும் இன்றைய நாளில் வெகுமதியோடு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அதாவது அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால அதாவது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவங்க அல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அதுவும் கன்னி ராசியில் இருக்கிறதுனால கப்பல் சம்பந்தப்பட்ட துறையில் உத்தியோகம் பார்க்குறவங்களும் விமான பணிப்பெண்களுக்கும் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும்
கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WZ. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். உறவு வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் உண்மையாக அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகவே அமையும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிக்காத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்பலிங்கம். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. நன்மையை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு புத்திர பேறு உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதே சமயத்தில் மரியாதையோடு மனசார பழகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை ரகசியமாக பாதுகாக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RN. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் தீபாவளி பண்டிகை, அதாவது தீபாவளி திருநாள் அன்று பட்டாசு கொளுத்துவது, புத்தாடை அணிஞ்சிக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பிரார்த்தனை அப்படிங்கிறது அனைத்து நாட்களிலுமே, அதாவது வருடம் முழுவதுமே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பிரார்த்தனை அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம், வேண்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கலாம். ஆனால் தீபாவளி என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது பிரம்ம முகூர்த்த காலத்தில் காலையில் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்த காலமாக இருந்துகிட்டு இருக்குது. பிரம்மனுடைய பார்வை பூமியில் படக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆயில் ஸ்நானம் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் சுத்தமாக குளித்து முடித்ததுக்கப்புறம் புத்தாடை இருந்தால் புத்தாடை அணிஞ்சிக்கலாம். புத்தாடை எடுக்க முடியாத ஏழ்மையில் உள்ள பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாங்க. இருக்கிற ஆடையில் வந்து சுத்தப்படுத்தின ஆடை, அதாவது கிழிந்த ஆடை இல்லாமல் சுத்தப்படுத்திய ஆடையை, அதாவது நன்கு சலவை செய்த ஆடையை தீபாவளி என்று குளித்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஆடையை அணிஞ்சிக்கிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாவிட்டால் கூட கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி விளக்கு, அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சி வேண்டுதலும் பிரார்த்தனையும் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் இதே மாதிரி நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கணுங்க. அர்ச்சகர் இல்லாமல் இருந்தார்னு வைங்களே, இப்போவெல்லாம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் நிறைய கோயில் சன்னிதானம் திறக்கிறதே கிடையாது. இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்களே போய் கூட வந்து அர்ச்சகர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வந்து அதற்கப்புறம் ஒரே ஒரு பட்டாசாவது நிச்சயமாக கொளுத்தணும்.
தீபாவளி திருநாள் என்று புத்தாடை அணிகிறது, அதாவது தீபாவளி திருநாள் என்று தலைக்கு குளிக்கிறது, அதாவது ஆயில் ஸ்நானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆயில் ஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம், அதாவது எண்ணெய் குளியல் எடுத்ததுக்கப்புறம் வீட்டில் பிரார்த்தனை பண்ணுறது, அதை புது துணியை புத்தாடை அணிஞ்சிக்கிறது, வீட்டில் பிரார்த்தனை பண்ணுறது, இதுவெல்லாம் எந்தளவுக்கு முக்கியமாக இருந்துகிட்ருக்குதோ அதே மாதிரி பட்டாசு கொளுத்தணுங்க. அதாவது எந்த வயதில் உள்ளவராக இருந்தாலும் ஒரே ஒரு பட்டாசாவது கொளுத்தி விட்டு தான் நீங்கள் காலையில் சாப்பாடு, அதாவது காலையில் டிஃபன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. உங்களால் வந்து அதாவது ஆடம்பரத்துக்காகவோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பெருமையாக பேசுகிறதுக்காகவோ அதிகபட்ச பட்டாசுக்களை கொளுத்தணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி கிடையாதுங்க. ஆனால் ஒரே ஒரு பட்டாசாவது கொளுத்தணும், பெரியவங்களாக இருந்தால், நோய்வாய்ப்பட்டவங்களாக இருந்தால் ஒரே ஒரு மத்தாப்பு மட்டாவது தீபாவளி திருநாள் என்று கொளுத்திக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் காலையில் உணவு எடுத்துக்கிறது சிறப்புள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பட்டாசு கொளுத்துவது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய தத்துவம் என்ன, பட்டாசு கொளுத்துறதுனால என்ன நன்மை கிடைக்குது, எதற்காக சாஸ்திரம் பட்டாசு கொளுத்த சொல்லியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் விரிவாக பார்க்க இருக்கிறோங்க. நிகழ்ச்சியில் நேரம் பத்தாமல் இருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தீபாவளி திருநாள் என்று அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டு புத்தாடை அணிஞ்சிக்கிட்டு வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அருகில் உள்ள ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய அத்துணை பாக்கியவான்களுக்கும் அமோகமாக மிகப்பெரிய ஆதாயமான வருடமாக இந்த தீபாவளி பண்டிகை அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.